மேக்ஸ் நியூஸ் கிளப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாம் 2012 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடாக இந்த மாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை நம்ம விடாமல் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள். த வேல்யூ ஆஃப் த இன்டெகிரல், இந்த இன்டெகிரல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். வேர் சி இஸ் த சர்க்கிள், மாட் இஸ் இட் ஈக்குவல் டு 3. இதுக்கு என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ் இல்லையா, சர்க்கிள். சென்டர் 0, ரேடியஸ் 3 உள்ள இது ஒரு சர்க்கிள். அண்டு இன்டெகிரேஷன் இஸ் டேக்கன் ஆன்டி கிளாக் வைஸ் இஸ் டேஷ். இந்த நாளில் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஒன்று நீங்கள் இந்த இன்டெகிரல் வேல்யூ என்னான்னு கண்டுபிடிக்கணும். வேர் சி இஸ் த, இந்த சி இருக்கு இல்லையா, இன்டெகிரல் ஓவர் சி, இது க்ளோஸ்டு கர்வ் சி. இந்த சர்க்கிளும் கொடுப்பாங்க, கொடுக்கலனாலும் அதான் அதுக்கு மீனிங். இந்த இன்டெகிரல் வேல்யூ சொல்லணும், ஓவர் த சர்க்கிள், க்ளோஸ்டு கர்வ் சி. ஓகே, சரி. இப்போ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள் உள்ள, அதை நான் எடுத்துக்கிறேன். இந்த இன்டெகிரல் வேல்யூ என்னன்னு சொல்லணும், காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் இல்லையாது. ஸோ ஃபஸ்ட்டு லெட் எஃப் ஆஃப் இஸ் இட் ஈக்குவல் டு சைன் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் 4 இன்ட்டு இசட் மைனஸ் 2. இதை நான் எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிட்டேன், லெட். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து நாட் டிஃபைன்டு, எங்கெங்கெல்லாம் வந்து அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 ஆகிற இடங்கள்லாம் இந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்டு, அதாவது அன்டிஃபைன்டு ஏரியா, அன்டிஃபைன்ட் பாயிண்ட்ஸ். டினாமினேட்டர் ஒரு ஃபங்க்ஷனுடைய டினாமினேட்டர் நம்ம ஈக்குவல் 0 போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனுடைய அன்டிஃபைன் பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அப்போ இங்கே டினாமினேட்டர் வந்து இசட் மைனஸ் 4 இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்படின்னா என்ன அர்த்தம்? இசட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஆர் இசட் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம் இல்லையா. அப்போது இங்கே இசட் ஈக்குவல் டு 4 ஆகிடும், இங்கே இசட் ஈக்குவல் டு 2 ஆகிடும் இல்லையா. ஸோ இங்கே ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு இந்த ஃபங்க்ஷனுடைய அன்டிஃபைன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அன்டிஃபைன் பாயிண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க? ஒரு ஃபங்க்ஷனுடைய அன்டிஃபைன்ட் பாயிண்ட்ஸ் எது எதுன்னு பாருங்கள், அதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய சிங்குலாரிட்டிஸ். அப்போது இசட் ஈக்குவல் டு 2 இசட் ஈக்குவல் டு 4 கமா 4 ஆர் சிங்குலாரிட்டிஸ். சிங்குலாரிட்டிஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஓகே, ஒரு ஃபங்க்ஷனோட அன்டிஃபைன் பாயிண்ட்ஸ் எதுன்னு பார்த்தா அதுதான் அந்த ஃபங்க்ஷனோட சிங்குலாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டேன். சரி, இந்த பாயிண்ட்லாம் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸா? எஸ், இது ரெண்டுமே டிஸ்டிங் பாயிண்ட்ஸு. டிஸ்டிங் பாயிண்ட்ஸ்னால் டேரக்ட் நீங்கள் தாராளமாக டைரெக்டாக வந்து இது வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ்னு சொல்லிடலாம். அப்போது 2,4 ஆர் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஓகே சார், சிங்குலாரிட்டின்னு என்ன, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு என்ன, இதெல்லாம் தெளிவாக தெரியணும் சார் எனக்கு அப்படின்றவங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுடைய லிங்க்கை இந்த வீடியோடைய கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சும்மா பிரித்து பெடல் எடுத்துருப்பேன், நல்லாவே புரியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஃபங்க்ஷன் அந்த காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா, அதில் உள்ளே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபங்க்ஷனுடைய அன்டிஃபைன் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்குறேன். அந்த அன்டிஃபைன் பாயிண்ட்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷனுடைய சிங்குலாரிட்டிஸ். இது ரெண்டுமே ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் தான் நான் வந்து அப்படியே பார்த்தோன்னே சொல்லிட்டேன். டிஸ்டிங் பாயிண்ட்டாக இருந்தால் அது கண்டிப்பாக ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியாக தான் இருக்கும். ஏன் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ரீசன். ஓகே, பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ் எதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிங்க? இந்த சிங்குலாரிட்டிஸ் ரெண்டையும் கவனிங்க, நமக்கு கொடுத்துருக்குற க்ளோஸ்டு கவுக்கும் கவனிங்க. சிங்குலாரிட்டிஸ் மெயினாக கண்டுபிடிச்சிடணுங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்குற க்ளோஸ்டு கவ் சென்டர் 0, ரேடியஸ் 3 உள்ள ஒரு சர்க்கிள். ஓகே, ரேடியஸ் வந்து 3 சரிங்களா. இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற சிங்குலாரிட்டிஸ் கவனிங்க. இங்கே வந்து கரெக்டாக 3 வந்து இங்கே கர்வ் கட் ஆகும்ல, இந்த கர்வ் 3 இங்கே. சரி, இப்போது இந்த இசட் ஈக்குவல் டு 2 இசட் ஈக்குவல் டு 4 இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எந்த பாயிண்ட்டு லைஸ் இன்சைட் சி, இந்த கர்வுக்கு உள்ளே இருக்கிறது எது, இதுதான் மாட் இசட் ஈக்குவல் டு 3. ஸோ இந்த 2, 4 ரெண்டுத்தையும் கவனிக்கும்போது 2 தான் லைஸ் இன்சைட் சியாக இருக்குது, 4 வந்து வெளியே போயிடும் இல்லையா. ஸோ அப்போ இசட் ஈக்குவல் டு 2 ஒன்லி லைஸ் இன்சைட் சி.
ஓகே இன்சைட் த கர்வ் சி மாட் இஸ் அட் ஈக்குவல் டு 3. ஓகே கர்வ் சி நம்ம இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் ஓவர் த க்ளோஸ்டு கர்வ் சி மாட் இஸ் அட் ஈக்குவல் டு 3. ஓகே இந்த கர்வ் மாற்றினாங்கன்னா இன்டர் வேல்யூ வேறு வரும், கர்வ் டிபெண்ட் பண்ணி தான் மெயினாக இருக்கும். சரி லைஸ் இன்சைட் சீன் சொல்லிட்டீங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு அன்டிஃபைன் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிங்க, சிங்குலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிங்க, அது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸான்னு கண்டுபிடிச்சிங்க. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியில் எது லைஸ் இன்சைட் சீன் பார்த்தீங்க, இப்போது அந்த லைஸ் இன்சைட் சீக்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிங்க, 100 பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கட்டுங்க ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிஸ், அது லைஸ் இன்சைட் சி எத்தனை பாருங்கள், அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். எதுக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கிறீங்க? ஓகே எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் லைஸ் இன்சைட் சியோ அது ஒவ்வொன்றுக்கு ரெசிடியூ கண்டுபிடிச்சி அந்த ரெசிடியூ வேல்யூலாம் ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணி 2πi மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா அதுதான் அந்த இன்டெகிரல் வேல்யூவாக இருக்கும். அதான் காச்சி ரெசிடியூ தியரம் நமக்கு சொல்லுது. காச்சி ரெசிடியூ தியரமை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டேன், அந்த வீடியோவும் இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த காச்சி ரெசிடியூ தியரமுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் எழுதுகிற பாருங்கள், இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் இன்டு டி இசட் இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு சம் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 to n ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஏகே அட் ஏகே. பாருங்கள் கே வேல்யூ 1 to n ஃபைனட் நம்பர் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ். இப்போ அது ஒவ்வொரு a1, a2, a3, akன்னு எத்தனை வேணாலும் இருக்கும், ஃபைனட்டாக இருக்கும். அதில் அந்த ஒவ்வொரு a1, a2, a3, akவும் எது இதெல்லாம் வந்து லைஸ் இன்சைட் சி பார்க்கணும், அதுக்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். அந்த ஒவ்வொரு ரெசிடியூ இப்போ 1 கொடுத்தா a1 அதுக்கு ஒரு ரெசிடியூ கிடைக்கும், 2 கொடுத்தா a2 அதுக்கு ஒரு ரெசிடியூ கிடைக்கும். அந்தமாரி ஒவ்வொரு சிங்குலாரிட்டிக்கும் ரெசிடியூ கண்டுபிடிச்சி அந்த ரெசிடியூ வேல்யூ எல்லாத்தையும் சம் பண்ணுறோம், கூட்டுறோம் அந்த ஆன்சரை, கூட்டிட்டு வர ஆன்சரை 2πi மல்டிப்ளை பண்ணுறோம். இதாங்க ரெசிடியூ தியரம். ஓகே சரி இப்போ இங்கே வாங்க, ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு 2. இப்போ 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒன்றே ஒன்று தான். இதுக்கு என்ன லிமிட்? இசட் கோஸ் டு 2 இசட் மைனஸ் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். இதான ஃபார்முலா, ஆக்சுவலாக ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு ஏக்கு என்ன ஜென்ரலாக இன் ஜென்ரல் லிமிட் இசட் கோஸ் டு ஏ இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் ரைட். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா, அதில் ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்காங்க அவ்வளோதான். சரி இப்போது இசட் ஈக்குவல் டு 2 நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறோம், ஏன்னா இசட் ஈக்குவல் டு 2 தான் லைஸ் இன்சைட்ஸ் இல்லையா. அப்போ லிமிட் இசட் கோஸ் டு 2 இந்த இசட் மைனஸ் 2 அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். எஃப் ஆஃப் இசட் என்ன ஆக்சுவலாக இதுதானே, ஸோ அது அப்படியே அங்கே எழுதுகிறேன் சைன் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை இசட் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் இசட் மைனஸ் 2 இன்ட்டு இசட் மைனஸ் 4. இப்போ இந்த இசட் மைனஸ் 2 நம்ம கட் பண்ணிக்கலாம், லிமிட் இசட் கோஸ் டு 2 சைன் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் பை இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் மைனஸ் 4. நல்லா கவனிக்கணும், இசட்டுக்கு தான் ஸ்கொயர், சைன் ஸ்கொயர் பை இசட் இல்லை, இங்கே சைன் ஸ்கொயரோ காஸ் ஸ்கொயரோ இல்லைங்க, அதை கவனமாக இருக்கணும். இசட்டுக்கு தான் வந்து ஸ்கொயர் இருக்குது. இப்போ லிமிட் இசட்டுக்கு வந்து 2 நம்ம உள்ள எங்கெங்கெல்லாம் இசட்டுக்கும் அங்கெல்லாம் 2 கொடுக்குறோம். அப்போ சைன் லிமிட் அப்ளை பண்ணுறோம், 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். அப்போ 4 × π 4π ப்ளஸ் காஸ் இசட் 2 ஸ்கொயர் 4 4π காஸ் 4π பை இங்கே இசட்டுக்கு 2 கொடுக்குறோம், 2 − 4 ஜஸ்ட்டு இசட் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ சைன் nπ 0 காஸ் nπ மைனஸ் 1. அப்போ இது உள்ளே இருக்கிற இந்த n வந்து ஒரு ஈவன் நம்பர், இரட்டப்படை எண்ணாக இருந்தால் ப்ளஸ் 1 ஆகிடும். இப்போ ஜென்ரல் ஃபார்மில் திரும்ப காஸ் nπ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஹோல் பார் n.
இப்போ இது வந்து ஒத்தப்படை என்ன இருந்தால் -1 வரும், இந்த n ரெட்டப்படை என்ன இருந்தால் +1 ஆகிடும் இல்லையா. அப்போ இது 1 காஸ் 4π வந்து 1ங்க, பை 2 - 4 வந்து -2. அப்போ ஃபைனலாக -1/2 ஆன்சர் வருது. 0 + 1 1 - -2, மைனஸை மேலே போட்டுக்கிறேன், இப்படி ஆகிடுது. அப்போ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் டு 2 நமக்கு -1/2 வருது. இப்போ வாங்க இன்டெக்ரல் ஓவர் சி க்ளோஸ்ட் கவ் சி எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு டிஇசட் இஸ் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு இப்போ சம் ஆஃப் த ரெசிடியூஸ் நமக்கு ஒரே ஒரு ரெசிடியூ தான் கிடச்சிருக்கு. அப்போது -1/2 மட்டும் ரெண்டு இருந்தால் கூட்டிக்கணும். ஓகே இப்போது இந்த 2 கட் பண்ணிடலாமா? ஸோ πi இன்ட்டு -1 - πi ரைட். இந்த எஃப் ஆஃப் இசட் என்னது கொஷனில் நம்ம எடுத்துக்கிட்ட எஃப் ஆஃப் இசட் தான் அது. ஸோ -πi இந்த எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் சி. ஓகே சில நேரங்களில் இவ்வளோ கஷ்டம் எதுக்கு, ரெசிடியூலாம் நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள தொல்லை பண்ண வேண்டாம், ரெசிடியூஸ்லாம் கொடுத்துடலாம். இது இதெல்லாம் சிங்குலாரிட்டிஸ், அந்த சிங்குலாரிட்டிஸ்க்கெல்லாம் ரெசிடியூ இது தான், நீங்கள் ரெசிடியூலாம் கண்டுபிடிக்க வேணாம், டைரெக்டாக நீங்கள் அந்த இன்டெகிரல் வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெயினாக ரெசிடியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஷனில் தேவையில்லாத பாயிண்ட்டுக்கெலாம் வந்து ரெசிடியூ கொடுத்துருப்பாங்க. ஓ மொத்த ரெசிடியூவும் கூட்டிடுவோம் அப்படின்னு கூட்டி 2π மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 இருக்கும், அதையும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அப்புறம் வந்து பார்த்தா தான் கொடுத்துருக்கிற க்ளோஸ்டு கர்வ் ஒன்றா இருக்கும், கொடுத்துருக்கிற ரெசிடியூ எது தேவையில்லாத ரெசிடியூஸ்லாம் கண்டு பாயிண்ட்ஸுக்கெலாம் ரெசிடியூ கொடுத்துருப்பாங்க. அது லைஸ் இன்சைட் சி எந்தெந்த பாயிண்ட்டோ அதோடய ரெசிடியூஸ் மட்டும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு 10 பாயிண்ட்டு அது 10 பாயிண்ட்டுக்கும் ரெசிடியூஸ் இதுதான் அப்படின்னு கொடுத்துருந்து நீங்கள் ஏமாந்து போய் எல்லாத்தையும் கூட்டி வெளில போயிட்டு ஷேர் பண்ணிவிட்டு வந்துடாதீங்க. புரியுதுங்களா? இந்த க்ளோஸ்டு கர்வுக்குள்ளே வந்திருக்கிற இப்போ ரெசிடியூஸ் வந்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு இசட் ஈக்குவல் டு 4 ரெசிடியூ வந்து 1/2, இசட் ஈக்குவல் டு 2 ரெசிடியூ வந்து -1/2 அவங்களே கொடுத்துட்றாங்கன்னு வைங்க, நீங்கள் கால்குலேட்டே பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓ ரெசிடியூஸே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்களா, நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ண என்ன ஆகிடும், 0. 0 என்ற ஆப்ஷன் எங்கே இருக்கும் போய் தேட ஆரம்பிச்சிடாதீங்க, 0 ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்து வைப்பாங்க. இப்போ இசட் ஈக்குவல் 4 ரெசிடியூ நாம இங்கே எடுத்துக்கக்கூடாது, ஏன் அந்த லைஸ் வந்து அவுட் சைட் சி ஆகிடுச்சு இந்த பாயிண்ட்டு. ஸோ இதை நம்ம எடுத்துக்கக்கூடாது, ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறது லைஸ் இன்சைட் சிக்கு தான் கால்குலேட் பண்ணணும். இங்கே வர இந்த பாருங்க இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் வர ஒவ்வொரு ஏகேவும் லைஸ் இன்சைட் சிங்க, இது சும்மா ஏதோ கதை விட்டது கிடையாது. இது இங்கே இருக்கிற ஒரு ஒரு ஏகேவும் என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற விஷயத்த சொல்லி சொல்லி காய்ச்சி ரெசிடியூ தீரம்லாம் நான் சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கு போய் பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக இந்த ஏகேஸ் ஆர் லைஸ் இன்சைட் சி அப்படின்னா தான் இது ட்ரூ. ஓகே அப்படி பார்க்கும்போது இசட் ஈக்குவல் டு 4 லைஸ் அவுட் சைட் சி ஆயிடுச்சு, இங்கே இசட் ஈக்குவல் டு 2 தான் லைஸ் இன்சைட் சி, அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ரெசிடியூ கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த ரெசிடியூ ஒன்றே ஒன்றுதான்றதுனால அப்படியே வந்து 2π மல்டிப்ளை பண்ணிட்டேன், -πi வந்துடுச்சு. ஓகே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சார் நான் ப்ளே பண்ணி ஒன்றுனா கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரியுது, பட் வேகமாக பரட்டி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது சார் அப்படின்றவங்க இந்த ப்ராப்ளம் ஷீட் சால்வ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், 8778084541. இது வரைக்கும் சால்வ் பண்ணதை நான் உங்களுக்கு தட்டி விடுறேன், பார்த்து சீக்கிரம் ஒரு 1/2 hour பார்த்தலாம் எல்லாத்தையும். கற்றுக்கிறவங்க இது ப்ராப்பராக கற்றுக்கணுன்றதுக்காக வீடியோ கொடுத்துட்ருக்கேன், இன்னும் ஸ்பீடாக இருக்கணும், இந்த ஸ்பீடு போதாது, அதுக்கு தான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 பக்கத்தை புரட்டலாம், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. PDF புக்லெட் set 1, set 2, set 3 ரெடியாக இருக்குது, அதையும் வாங்கி வேகமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள், தேங்க்யூ.